ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் யூஸிங் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் என் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் பார்க்க போகிறோம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் இந்த இமேஜ் ப்ராசஸிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த ஆப்ரேஷனை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் ஆஃப் த இமேஜ் கரஸ்பாண்ட் பண்ணி தான் இருக்கும் நம்ம ஆர்னரியா தெரியுமாட்டிக்கல்ஸ்ல போட்டிக் இருக்கும் என்னென்ன அடிஷன்ஷன் மல்டிப்ளேஷன் அண்ட் டிவிஷன் இந்த ஆப்ரேஷன்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டு யூஸ் டு என்ஹான்ஸ் இமேஜை இமேஜ் என்ஹான்ஸ் மீன்ஸ்னால் அதை மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் பார்த்தோம்னா நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அண்ட் தென் சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ அடிஷன் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னா ரெண்டு இமேஜுடைய ஃபிக்சல் வேல்யூவை ஆட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அடிஷன் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ அந்த அடிஷன் ஆஃப் வேல்யூ வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ இமேஜஸை ஆட் பண்ணுறது பேசிக்காக பார்த்திங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அரி அடிஷன் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ரூல்ஸு இப்போ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீன்னு வந்துச்சுன்னா ஒன்னு வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த ரிசல்ட் த திக்ஸல் ரேஞ்ச் அதாவது நம்மளுடைய ஃபிக்சல் ரேஞ்ச் எப்படி இருக்கணும் இமேஜே ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் இல்லையா இப்போ இதை விட அதிகமாக வந்துச்சுன்னா ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் மேலே அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூனாதே டூ ஃபிஃப்டி ஃபைவ்னு வச்சுக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வர வேல்யூ வந்து ஜீரோ கீழே இருந்துச்சுன்னா அதான் மைனஸில் வந்துச்சுன்னா நம்ம வந்து மினிமம் வேல்யூவாக ஜீரோவாக எடுத்துக்கணும் அண்ட் தென் இன்னொரு ரூல்ஸ் இருக்குது நம்மளுடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா நம்ம வந்து அது வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக் ரூல்ஸு இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி தான் நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளோ நம்ம கிளியராக பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இது ஒரு இமேஜ் இது ஒரு இமேஜோடைய ஃபிக்சல் இப்போ இமே இது ஒரு இமேஜ் இது ஒரு இமேஜ் இல்லையா இப்போ இது ஒரு அடிஷன்னா ஆட் பண்ண போகிறோம் இப்போ 0 ப்ளஸ் டொண்ட்டி எவ்வளோ டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி அண்ட் தென் டென் ப்ளஸ் ஜீரோ டென்னு 0, 0. ஜீரோ ஜீரோ அண்ட் தென் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஆட் பண்ண நமக்கு இந்த வேல்யூ வருது இதோடய யூஸர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அடிஷன் ஆஃப் இமேஜஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என் நாய்ஸ் ரிடக்ஷன்லேயும் அண்ட் image இமேஜ் ஆவரேஜிங்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சப்ரேஷன் ஆஃப் இமேஜஸ் சப்ராக்ஷன் ஆஃப் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறது அதாவது ரெண்டு ஃபிக்சல் வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று நம்ம வந்து மைனஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரிசல்ட் வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோவா ஜீரோ மைனஸ் டுவெண்ட்டி இன்னும் வரும் மைனஸ் டுவெண்ட்டி நம்ம ரூல்ஸ் என்ன சொன்னோம் ஜீரோ விட கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜீரோன்னு போடணும் நமக்கு ஃபிக்ஸோட வேல்யூன்னா அது ஜீரோ டூ டூ ஃபைவ் இல்லையா அப்போது மைனஸ்ன்றது ஜீரோ விட கம்மி இல்லையா அப்போது ஜீரோ விட கம்மியாக வந்து நம்ம என்ன பண்ணணும் ஜீரோன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி ஒன் செவன்ட்டி டென் மைனஸ் ஜீரோ டென்னு அதே மாதிரி த்ரீ மைனஸ் ஜீரோ அண்ட் தென் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் இங்கே பாருங்கள் டூ மைனஸ் ஃபைவ் டூ மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீன்னு அர்த்தம் ஜீரோ விட கம்மி இல்லையா அப்போ ஜீரோட கம்மியாக வந்து நம்ம மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும் மினிமம் வேல்யூ ஜீரோ ஓகே இப்போ அந்த ரூல்ஸ் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இந்த சப்ராக்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அதாவது கான்ட்ராக்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இதுக்காக இந்த சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அந்த டிடெக்டின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இமேஜஸ் ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இமேஜிங் ஃபார் மாஸ்ட் மோட் ரேடியோகிராஃபிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளேஷன் ஆஃப் இமேஜஸ் இப்போ அதே மாதிரி தான் ரெண்டு வேல்யூவை ரெண்டு இமேஜோடைய வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு டுவெண்ட்டி ஜீரோ ஓகேவா டூ ஹண்ட்ரட் இன்டூ தேர்ட்டி எவ்வளோ வருது சிக்ஸ் தௌசண்ட் வருது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரூல்ஸில் டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அபவ் வந்து சின்னவா பண்ணோம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் தான் போட்டுக்கணும் இப்போ சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்றதுன்னு அர்த்தம் டூ ஃபிஃப்டி ஃபைவோட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை விட அதிகம் வந்துச்சுன்னா இதான் மேக்ஸிமம் வேல்யூ இல்லையா ரூல்ஸ் பிரகாரம் அப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ் போட்டாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு இந்த வேல்யூ நமக்கு வந்து வரும் இதனுடைய யூஸஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஷேடிங் கரெக்ஷனுக்கும் மாஸ்க் மாஸ்கிங்க்கும் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் இன்ட்ரன்ஸ் ஆப்ரேஷன்ஸில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க மல்டிப்ளேஷன் ஆஃப் இமேஜஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் இமேஜஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ்லேருந்து இன்னொரு வேல்யூவை டிவைட் பண்ணுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபைண்ட் வேல்யூவோ இல்லை இன்ஃபினிட்டிவ் வேல்யூவாக வந்துச்சு நம்ம ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் இல்லையா அன்டிஃபைன்ட் நம்பரோ இல்லை இன்ஃபினிட்டிவ் வேல்யூவோ இது வந்து நம்ம ஜீரோன்னு நம்ம வந்து செட் பண்ணிடுவோம் இப்போ வந்து இது டிவிஷன் பார்க்கலாமா இப்போ ஜீரோ பை டுவெண்ட்டினாத்தும் இது வந்து இன்ஃபினிட்டிவ் இல்லையோ அப்போ ஜீரோ டூ ஹண்ட்ரட் பை தேர்ட்டின்னா எவ்வளோ வரும் டூ ஹண்ட்ரட் பை தேர்ட்டி மீன்ஸ் இது இது கேன்சல் ஆகிடும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் ஏதோ வரும் ஓகேவா சிக்ஸ் பாயிண்ட் அப்போ நம்ம ரவுண்ட் அப் பண்ணிணுன்னு சொன்னால் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு அப்போ நம்ம வந்து சிக்ஸ்ன்னு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் வரும் இதனுடைய யூஸர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எதுக்காகனா இந்த டிவிஷன்றது பார்த்திங்கன்னா ஷேடிங் கரெக்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம டிஃபால்ட்டாக என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்டு ஆறு நாட் ஓகேவா அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இந்த இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபிக்ஸர்லையும் நம்ம கம்பேர் பண்ணி அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம் இப்போ அண்ட் ஆப்ரேஷன் இல்லையா அண்ட் ஆப்ரேஷனுடைய ட்ரூத் டேபிள் நமக்கு எப்படி வந்து இப்படி இருக்கும் அதாவது ரெண்டுமே வந்து ஹையாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும் ரிசல்ட் வந்து ஒன் வரும் இல்லையா இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஒன்று நமக்கு என்ன அர்த்தம் ஜீரோ ஒன்னா ஜீரோ ஒன் ஒன் வந்தால் தான் ஒன்று வரும் இல்லையா அப்போ ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஜீரோ ஓகேவா ஜீரோ 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 ஒன் ஒன் இந்த இடத்துல ஒன் ஒன் வந்திருக்கனால இந்த இடத்துல வேல்யூ வருது அதே மாதிரி ஒன் ஒன் இந்த இடத்துல வந்ததுனால இங்கே வந்து வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒன்னு வந்து வந்திருக்கு இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அண்ட் ஆப்ரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா எக்ஸாக்டிங் காமன் ஃபியூச்சர்ஸ் அதாவது ரெண்டு பிக்சல்ஸில் இருக்கிற காமன் ஃபியூச்சர்ஸ் என்னவோ அது மட்டும் தனியாக எடுக்கிறதுக்காக இப்போ நிறைய இமேஜஸ் இருக்குது ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் ஒவ்வொன்று காமனாக இருக்கும் இல்லையா அந்த காமனாக இருக்கிறது மட்டும் எக்ஸாக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஆப்ரேஷன் நமக்கு தெரியலையா ட்ரூத் டேபிளே ஏதாவது ஒரு ஒன்று இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்றுன்னு வந்துடும் அதான் நம்மளுடைய ஆர் ஆப்ரேஷன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அதே மாதிரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒன் வந்தாலும் நமக்கு என்ன வந்துடும் ஆன்சர் ஒன்னுன்னு வந்துடும் இல்லையா அதான் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஃபிக்ஸலுடைய பிக்சல் வேல்யூ இதோடைய யூசர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஆப்ரேஷன்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு இமேஜஸ் கம்பைன் பண்ணி வித் டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆர் டிடெக்டிங் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு பிக்சர்ஸ்லேயும் இருக்கிற தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஆர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸில் நாட்டு நாட்டெலாம் தெரியும் இல்லையா ஜீரோனா ஒன் வரும் ஒன்னா ஜீரோ வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இமேஜில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இப்போ இந்த சிங்கிள் இமேஜ்னா இப்போ இப்போ இந்த சிங்கிள் இமேஜஸில் எங்கெல்லாம் ஜீரோ வந்ததோ அங்கெல்லாம் இங்கே ஒன் வரும் ஒன் இடத்துல ஜீரோ வரும் இதோடைய ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த நாட் ஆப்ரேஷன் எதுக்காகனா இமேஜ் மேன்குலேஷன்ஸ்க்கும் அண்ட் கன்வர்ஷுக்காகவும் நம்ம வந்து இந்த நாட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் இப்போ டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்